இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவிலாஞ்சிங்க. அவிலாஞ்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பவானின்னு சொல்லுவாங்க அந்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2019 ஒரு நிலச்சரிவு வந்திருக்கு. அதனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம ட்ரக்கிங் கூட்டு போக மாட்டேறாங்க. ஏன்னா கூட்டிகிட்டு போக முடியாது. பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே வெறும் கல், பெரிய பெரிய கல்லும் பாறைகளும். இந்த இடத்த யூஸ் பண்ணவே இல்லை இதுவரை. 2019 அப்புறம் இங்கே வந்து இந்த இடத்த ரோடே யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு காடு மாதிரி ரோடு இருந்த தடமே தெரியல பாருங்கள். ரொம்ப டீப்பாக இருக்குது. இன்னும் கீழே போக போக உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே போகலாம். இது பர்மிஷன் கேட்டதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பர்மிஷன் கேட்டோம். அவங்களுக்கு தெரியாமல் தான் கொஞ்சம் முன்னாடி வரை வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரொம்ப பாதையே இல்லாத ரோட்டில் போகிறப்ப இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஏன் இந்த ரோடு க்ளோஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2019 இந்த இடத்துல மட்டும் அவிலஞ்சி ஊட்டி இந்த சைடில் மட்டும் 93 சென்டிமீட்டரில் வந்து மழை பதிவாகி பயங்கரமான மழையில் இந்த இடமெல்லாம் அப்படி நிலச்சரிவு, பெரிய பெரிய நிலச்சரிவு ஒரு 5-6 இடத்துல ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ரோடு டோட்டலாக பிளாக் ஆச்சுங்களா, இன்னும் கிளியர் பண்ண முடியலையா. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. இங்கே பாருங்கள், எப்போ வேணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடியிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. மேலே நிற்கிற மண்ணி எப்போ வேணால் சரிஞ்சு விடுவோம். இந்த கண்டிஷன்லாம் பார்த்தா இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ரோடு, இது எல்லாமே ரோடு கல் பாருங்கள் எப்படி இருக்குன்றீங்க. மண்சரிவு ஏற்பட்டதால, இந்த மண்சரிவு ஏற்பட்டதுனால பல மானுகள் வந்து உயிரானதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கல்னு பிற உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆ லுக்மன்